ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் NS200 வாங்கி ஒரு 5 மந்த்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் நான் NS200ல என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வண்டி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, NS200ல எனக்கு மைலேஜ் ட்ராப் இருக்குது, அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ ரெகுலராக நம்ம சேனலில் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட் பண்ணுது. வண்டி வந்து இப்போ ஐடலில் தான் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஏன் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. நான் வந்து வண்டி வாங்கி ஒரு 20 டேஸ்லேருந்து இந்த இஷ்யூ இருக்குது. நான் ஒவ்வொரு சர்வீஸ் விடும்போதும் இந்த இஷ்யூவை சொல்லி தான் விடுறேன். அவங்களும் பார்க்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்களும் பார்க்கல, இப்போ வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சம்டைம்ஸ் அதுவே ஆஃப் ஆயிரும், சம்டைம்ஸ் திரும்ப அதுவே எரியும், சம்டைம்ஸ் அதுவே ஆஃப் ஆயிரும். இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு உண்டான கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து இது வரைக்கும் பஜாஜ் சர்வீஸ் சென்டர் சைட்லேருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த டைம் நான் சர்வீஸ் விட்டு அவங்கள பிடிச்சி நல்லா சத்தம் போட்டு வரலான்ட்ருக்கேன். இந்த இஷ்யூ ஏன் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த இஷ்யூலாம் எனக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ. செகண்ட் இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் மேலே இருக்க அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்க்ராச் ஆகுது. அது வந்து நான் நிறைய இடத்துல ப்ரொடெக்டர் தேடி பார்த்துட்டேன். நான் மதுரை, சென்னை எல்லா ஷாப்லேயும் கேட்டு பார்த்துட்டேன். எங்கேயுமே என்எஸ்க்கு வந்து இந்த ப்ரொடெக்டர் இல்லவே இல்லை, ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ப்ரொடெக்டர். அதுக்கப்புறம் நானும் அப்படியே விட்டுட்டேன். பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்க்ராச் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு தெரில. சப்போஸ் உங்களுக்கு இந்த NS200 ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ப்ரொடெக்டர் எங்கேயாச்சும் அவைலபிள் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்க்ராச் இருக்குது அப்படின்னு. இதுக்கு ஏன் ப்ரொடெக்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. R15 V3 இருக்குது, DOUT 200 இருக்குது, டாமினருக்கும் கூட இருக்குது. பட் ஆனால் NS எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து கிடைக்கலனாலும் நான் வந்து அந்த மொபைல் மேலே ஒரு ஸ்க்ராச் கார்டு ஒட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது நான் ஒட்டியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுவும் அவ்வளோ கிளியராக வரமாட்டேங்குது, பபுள்ஸ் பபுள்ஸாக வருது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லிட்டர்ஸ் பெட்ரோல் கம்மியாக ஃபியூல் டேங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா 4000 to 5000 ஆர்பிஎம்மில் வந்து சின்ன ஒரு லேக் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ட்ரை ஆகும்போது ஒரு மாதிரி அடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடைச்சி அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் NS200 வாங்குற மாதிரி இருந்தால் மினிமம் 3 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க்கில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். 3 லிட்டர்ஸ் பெட்ரோல் எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூல் இண்டிகேஷனில் வந்து 1 பாயிண்ட் எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். 1 பாயிண்ட்டுக்கு மேலே தான் உங்கள் யூசேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அப்படி இல்லாட்டி ஆர்பிஎம் ஒரு 4000 to 5000 ஆர்பிஎம் ரைஸ் ஆகும்போது ஒரு சின்ன லேக் இருக்குது, அப்படியே அடைச்சி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க பெட்ரோல் ரேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஃபியூல் பம்ப் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷன் வந்து ஆனில் தான் இருக்குது, கில் ஸ்விட்சும் ஆனில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் செல்ஃப் அடித்தா ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் சைடு ஸ்டாண்ட் போட்டிருப்பீங்க அப்படின்னு. சைடு ஸ்டாண்டு போட்டாலும் NS200 நியூட்ரல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட் கியர் போட்டதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். ஆனால் வந்து சில டைம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நியூட்ரலில் தான் இருக்குது, கியர்லலாம் எதுலேயுமே இல்லை. நான் செல்ஃப் அடிக்கும்போது சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து கிளச்சை பிடிச்சிட்டு செல்ஃப் அடித்தா ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கிளச்சோட சுவிட்ச் வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் நான் சர்வீஸ் சென்டரில்
முன்னாடி செகண்ட் சர்வீஸ்லேயே சொன்னேன், செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். பட் ஆனாலும் எனக்கு இந்த இஷ்யூ வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. சர்வீஸ் சென்டர் மேலே இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கடுப்பு. நாளைக்கு வந்து சண்டே, நான் வந்து மண்டே எடுத்துகிட்டு போய் நான் வந்து அவங்களை கண்டிப்பாக சத்தம் போட தான் போகிறேன். ஏன்னா நான் ஒரு இஷ்யூ சொன்னேன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என் வண்டி மேலேயும் தப்பு, அங்கே போனால் வந்து இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுது, அதுவே சரியாயிடுது. அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராப்ளம் ஆகுது. அவங்க கிட்டே இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் காமிக்க முடியல. சப்போஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க பார்த்தாவச்சு ஏதாச்சும் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் காமிக்கும்போது நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது திரும்ப எனக்கு அந்த இஷ்யூ ஆகுது. இந்த டைம் சர்வீஸ் சென்டரில் வந்து இதை கம்பல்சரியாக பார்க்க சொல்லணும். ஃபிஃப்த் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியர் பைக்கோட பெடல் வந்து ரொம்ப மேலே இருக்குது. என்னால் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து கரெக்டாக பிரேக் பண்ண முடியல. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப காலை மேலே தூக்கி அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பிரேக் சம்டைம்ஸ் வந்து நான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என்னால் முடிய மாட்டேங்குது. ரொம்ப நான் காலை மேலே தூக்கி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாட்டி காலை அப்படியே எடுத்து மேலே வைக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க சொன்ன சர்வீஸ் சென்டரில் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இப்படியே தான் இருக்குது. அப்புறம் வந்து அதே மாதிரி ரியர் பிரேக்கிங் வந்து ரொம்ப போராயிருச்சு. ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது இருந்த மாதிரி இல்லை. பைட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. டிஸ்க் பேடும் வந்து இப்போ ஒரு 5000 கிலோமீட்டரும் கூட ஓடலை. டிஸ்க் பேடு போகிறக்கும் சான்ஸ் இல்லை. பிரேக்கிங் வந்து அதே மாதிரி ரொம்ப கம்மியாயிருச்சு. எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வண்டி வாங்கும்போது இருந்த பிரேக்கிங் வந்து இப்போ சுத்தமாக கிடையாது. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக்கோட லிவர் வந்து சம்டைம்ஸ் பிடிக்கும்போது அப்படியே லாக் ஆகிக்குது, என்னால் பிடிக்க முடிய மாட்டேங்குது. இந்த பிளே வந்து சம்டைம்ஸ் இருக்காது, அப்படியே கல் மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆயிரும். அது ஏன் அப்படிங்கிறது நான் சர்வீஸ் சென்டரில் இதையும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லன்னு சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ வரைக்கும் கண்டுக்கிறதுல ஆயில் லெவல் கரெக்டாக இருக்காதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் கண்டுக்கிறதுல பின்னாடி பிரேக் அப்போ இருக்குது, முன்னாடி பிரேக் இப்போ இருக்குது. இது நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் ஒன்ஸ், ரேராக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரேக்கிங் என்எஸில் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி உண்மையாலுமே சூப்பரான பிரேக்கிங் தான். சிக்ஸ்த் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அப்ளைவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் கிளச்சை பிடிச்சதும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி வந்து வண்டியை வந்து நிறுத்தினதுக்கப்புறம் கிளச்சை விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிரும். கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமலே அதுவே ஆஃப் ஆயிரும் கிளச்சை விட்டால். இந்த கிளச்சோட அந்த சென்சார் ஸ்விட்சு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா வந்து வண்டியில் இப்போ நான் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து வண்டியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கிளச்சை விட்டால் நான் நியூட்ரு பண்ணிட்டு வண்டி ஆஃப் ஆயிரும். நான் சொல்கிறது நியூட்ரில் தான், எப்போயுமே நான் நியூட்ரு பண்ணி தான் நிறுத்துவேன். நியூட்ரு பண்ணிட்டு கிளச்சை விட்டதும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்புறம் வந்து எனக்கு என்எஸ்லேயே ரொம்ப கடுப்பான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப மைனரான இஷ்யூ தான். பட் ஆனால் வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து இதை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு மேட்ரு இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷனான விஷயம் இது தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப்பாக இருக்குது. என் என்எஸில் மைலேஜ் ட்ராப் இருக்குது. மைலேஜ் எவ்வளோ எனக்கு கடைசியாக கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. நான் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். 100 பெட்ரோல் அடித்து சரி ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டுவோம் அப்படின்னா கரெக்டாக 28.5 இன்னமும் வண்டி ட்ரை ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப மைனரான ப்ராப்ளம் தான். பைக்குனால் கண்டிப்பாக இந்த இஷ்யூலாம் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன ப்ரோ என்எஸ்னா வேஸ்ட்டா, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பைக் வந்து எப்போயுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் பண்ணுறது நேச்சர் தான். பட் ஆனால் வந்து இந்த மைலேஜ் டாப் தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அதுவும் வந்து மேக்ஸிமம் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சர்வீஸ் சென்டரில் நான் மண்டே கொடுத்து இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இதுவும் பெரிய இஷ்யூலாம் இருக்காது. ஈசியூவில் ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும். ஈசியூனால் நிறையா பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும். எலக்ட்ரிக் கண்ட்ரோல் யூனிட், அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த ஈசியூ வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க, அப்புறம் டியூன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது பண்ணாங்க அப்படின்னா இந்த மைலேஜ் ட்ராப்பும் மேக்ஸிமம் சரியாயிரும். ஏன்னா வந்து புது வண்டி, நான் ரஃப் டிரைவிங்கும் பண்ண மாட்டேன், நான் சாஃப்ட் டிரைவிங் தான் பண்ணுவேன், பொறுமையாக தான் ஓட்டுவேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ எங்கள் என்எஸ் வாங்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களாம் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைனர் இஷ்யூ தான். கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த இஷ்யூலாம் இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறையா பேர்த்துக்கு இந்த இஷ்யூ வரக்கு சான்ஸ் இல்லை. என் கூட தான் ஆர்எஸ் எடுத்தார், அவருக்கெல்லாம் இந்த இஷ்யூ எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து எனக்கு எப்படி வந்து அப்பப்போ மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் எரியுதோ அதே மாதிரி அவருக்கு வந்து என்ஜின் ஆயில் இண்டிகேஷன் எரியும். அதுவும் வந்து என்ஜின் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆயிரும். அவருக்கு வந்து ஆர்எஸில் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி இஷ்யூவும் கிடையாது.
ஒன்ஸ் நான் வந்து என் வண்டியை வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாம் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். எல்லா ப்ராப்ளமும் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். NS200 நீங்கள் வாங்க போகிறவங்களாக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மைலேஜ் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மைலேஜ் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவேன். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக போடுவேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆலில் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோவில் ரிலேட்டடாக இன்னொரு டவுட் இருந்துச்சுனாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.